இப்போ தான் வந்து ஆடு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கோழி கட் பண்ண வீடியோலேயே வந்து அந்த மாதிரி காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் காமிக்கல. இது வந்து ஒரு 7 ஒரு 8 இருக்கும் இந்த ஆடு. இது தான் வந்து அறுக்கிறாங்க இன்றைக்கி. இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் டீட்டெயிலாக எடுக்க முடியல. நான் முடிஞ்ச வரையே எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து சமையக்காரங்க தான் வந்து சமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வந்து சைடில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து கரண்டி ரொம்ப வெயிட்டாக இருந்தது, நல்ல இரும்பு கரண்டி, மிக்ஸ் பண்ணவே முடியல. நல்லா வந்து வதக்குறாங்க. ஃபஸ்ட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அப்புறம் ரசம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளறும் போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிளறினாங்க, வெயிட்டே தெரியல அவங்க கிளறும் போது. அடுத்து தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க, அப்புறம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. டீட்டெயிலாக எடுக்க முடியல, நான் முடிஞ்ச வரையே நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வயலில் தான் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருந்தாங்க. இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு 6 இருக்கும் சிக்கன் வாங்கி கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே ரசம் சூப்பராக இருந்தது. இன்னும் வந்து சாதமும் மட்டன் குழம்பும் வச்சா ரெடி ஆகிடும். சிக்கன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து எடுத்து அதோட போட்டு கிளறுறாங்க. வயலில் தான் பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க. ஒரு குட் நியூஸ் தான், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் கூடிய விரைவில் அது என்ன குட் நியூஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 50 ஒரு 60 சாப்பிட்ற அளவுக்கு அன்னைக்கு நாங்கள் வந்து சமைச்சோம். அடுத்து இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜோபோவுக்கு ரொம்ப பெட்டு இந்த பாட்டி. அவங்க தான் வந்து மிக்சியில் மசாலா பொருள்லாம் வந்து அரைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்து மிளகு சீரகம் பாவு வந்து சேர்த்துட்டு இந்த மட்டனோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் இன் லாவோட அக்கா. எனக்கு அம்மா முறை வேணும், அவங்கள வந்து ஹாய் சொல்ல சொன்னேன். அவங்க வந்து ஜோபோவை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஹாய் சொல்லுன்னு சொல்லிட்டு. மட்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வெந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருந்தாங்க, அது கொதிச்சதும் நம்ம அரிசி களைஞ்சி அதில் போட்டுடலாம். ரெண்டுமே அடுத்து ரெடி ஆகிடும். எனக்கு வந்து அன்றைக்கி நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் டீட்டெயிலாக உங்களுக்கு எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.